இட்லிக்கு அரிசி ஊற வைக்கணும், வீட்டில் ரெண்டு உடக்கு தான் இருக்கு, ரெண்டு உடக்கு கூட இல்லை, ஒன்றே முக்கால் உடக்கு தான் இருக்கு, பத்தாது. அப்ப என்ன பண்றீங்க, கடையில் போய் இன்னொரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ வாங்கிட்டு வந்தானே ஊற வைக்கிறீங்க. இந்த உளுத்தம் பருப்பு பத்தாது, இந்த அரிசி பத்தாது, அது மாதிரி இந்த 999 என் கடவாய்க்கு கூட பத்தாது, 1000 ஆனாதான் வயிறு ரொம்ப ஒன்று காத்திருந்தது. அப்ப நக்கீரர் தவம் கலைஞ்சு போச்சு, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். உடனே அந்த கற்கிமுகி என்ற பூதம் தவம் செய்யறவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த நக்கீரரையும் கொண்டு போயிட்டான். அப்போ அந்த அடைக்கப்பட்டவர்களாம் சொன்னார்கள், படுபாவி இந்த 999 பேரை பிடிச்சிட்டு வந்தபோது யாருக்கு ஆபத்து இல்லடா, நீ ஒத்த வந்ததுனாலதான் இத்தனை பேருக்கு சாவு, நீ வந்து கெடுத்திய. அப்ப அந்த பூதம் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசட்டி கட்டு, இது நம்ம பாட்டங்காலத்து பழமொழி. இப்ப பிரியாணி ஆனாலும் படுத்துக்கொண்டே சாப்பிடு, நீ குளிக்க வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், பட்டுப்படவை ஆனாலும் கசக்காமலே கட்டு, டிரை வாஷ் கொடு. அப்ப அப்படி இல்லை, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. இந்த பூதம் குளிச்சுட்டு வந்து சாப்பிடலான்னு போச்சு. அது குளித்துட்டு வர்றதுக்குள்ள இவர் திருமுருகாற்றுப்படை பாடினார், முருகனை பாடிய காரணத்தினாலே முருகப்பெருமா அந்த பூதத்தை அழித்தார், 1000 பேரும் முழைச்சோம். அவர் பாடினதுலதான் அந்த படை வீட்டை வரிசைப்படுத்தினார். அவர் வருத்து வரிசைப்படுத்தியதுதான் முதல்ல திருப்பரங்குன்றம், ஏன்னா அவருக்கு அருள் புரிந்த இடம் அதான முக்கியம். நமக்கு யார் உதவினானா அவன் தான் பெரியவன். ஒரு வீடு பத்தி எரியுது, வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு, தாய் தண்ணி எடுக்க போயிருக்கா, அவ வர்றதுக்குள்ள வீடு எரியுது, அவ லவலவன் கத்துறா, ஐயோ என் குழந்தை உள்ள இருக்கே உள்ள இருக்கே. இந்த பக்கத்துல எம்எல்ஏ வீடு, இந்த பக்கம் எம்பி வீடு, பின்னால கோயில் சிவாச்சாரியார் வீடு, முன்னால மகப்பரிய பிரசங்கம் பண்ற என் வீடு. ஏன் அடுத்தவனை சொல்லுவானு என்னைய வச்சுக்கோ. ஒரு ஆன்மீகவாதி அரசியல்வாதி எல்லாரும் இருக்கும், வீடு பத்தி எரியுது, ஆறு போய் தடுக்கல, எல்லாம் வெளியில நின்று வேடிக்கை பார்க்கறோம், ஐயோ எரியுது ஐயோ எரியுது. அந்த அம்மா அழறா, என் குழந்தை குழந்தைன்னு. அப்ப ஒருத்தன் வர்றான், அவன் எட்டு கொலை பண்ணவன், சரியான சாட்சி இல்லாம வெளியே வந்தவன், அவன் ஒன்னா நம்பர் பொறுக்கி அவன் வாயில ஒரு துண்டு பீடியை வச்சுட்டு வர்றான், ஏன் கூறானோ, ஐயோ என் குழந்தை உள்ள இருக்க. அவன் உடனே பீடி தூக்கி வீசி எறிஞ்சா, லுங்கியை மடிச்சு கட்டினான், உள்ள நுழைஞ்சா, குழந்தைய தூக்கிட்டு வந்து அவ கையில கொடுத்தா. அவளை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதி தலைவன் அல்ல, ஆன்மீகவாதி தலைவன் அல்ல, அந்த போக்கிரி தான் அவளுக்கு தெய்வம். அவனை அவ காட்டி கொடுக்க மாட்டான், ஏன்னா அவளுக்கு உதவி செஞ்சவன் அவன் தான். அது மாதிரி கர்ணனுக்கு உதவி செஞ்சவன் துரியோதனன் தான், அதனாலதான் அவன் துரியோதன மேல நட்பு காட்டினான். ஒரு அர்ஜுனனோ தர்மரோ துரோணனோ செய்யல, நீ நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஏதாவது செஞ்சிய, எனக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையே. அது மாதிரி இங்கேயும் முருகப்பெருமான் அருள் செய்த காரணம் திருப்பரங்குன்றம், அதனால நக்கீரர் திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடுனார். அது சூரசம்ஹாரம் முடிஞ்சுதான் அங்க போறான் முருகன், ஆனா அவருக்கு அருள் செய்ததுனால திருப்பரங்குன்றம். இன்னும் வச்சுக்கலாம், வாழ்க்கையில எதை நம்ம ரொம்ப முக்கியமா நினைக்கிறோம், கல்யாணத்தை தான். கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டா அதுக்கு அடுத்தது பிரச்சனை வரும், பிரச்சனை வரும். கல்யாணம் வரைக்கும் நீ ரெண்டாவது ஆட்ட சினிமா பார்த்துட்டு 3 மணிக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் உங்க அப்பனுக்கு தெரியாம உங்க அம்மா புழக்கடக்கிறவ திறந்து வச்சு டேய் சாப்பிட்டு போய் படுத்துக்கிடாம்பா, மாட்டிக்க மாட்டார். ஆனா அதே ஆள் கல்யாணம் ஆயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்தா பொண்டாட்டி உனக்கெல்லாம் எதுக்கியா குடும்பம்பா. அதே அம்மா சொல்வா, ஏண்டா காலகாலத்துல வரமாட்ட, உனக்கு ஒரு வீட்டில் காத்திருக்கான்னு தெரியும். எந்த அம்மா பழக்கடக்கிறவ திறந்து சோறு போட்டாலும் அவளே சொல்ல பொறுப்பு இல்லாம தெரியறியடா. அப்ப கல்யாணம் வந்தா பிரச்சனை தானா வரும், அந்த பிரச்சனை வரும்போது நமக்கு யாராவது ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் கிடைக்க மாட்டானா. இந்த ஆறுதல் சொல்றதுங்கிறது மைக் வச்சுக்கிட்டு சொல்றது இல்லை, மெதுவா கிட்ட வந்து தோலை தட்டி கவலைப்படாதப்பா, மைக் வச்சுட்டு டே சுந்தரம் கவலைப்படாதே என்று நான் மேடையிலே சொல்லுகிறேன்னா அதுக்கு பேர் ஆறுதல் இல்லை, அது அக்கிரமம். கிட்ட வந்து தோல்ல கை வச்சு இதமா கவலைப்படாதப்பா, சொல்லக்கூட வேண்டாம், ஒரு ஆறுதலா தட்டி கொடுத்தாலே போதும், அது இதம். அந்த இதம் வந்த பிறகு ஆமாண்டா கஷ்ட நஷ்டம் எல்லாருக்கும் தான் வரும், நாம் அதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு பொண்டாட்டி திட்டாலும் சரி மாமியார் திட்டினாலும் சரி போனோம், இது யோகம். அதுக்கப்புறம் பெத்தவங்களா கல்யாணம் பண்ணி வச்சதை விட நீ சந்தோஷமா நீ விரும்பின கல்யாணம், அது பெத்தவன் பார்த்ததா இருந்தாலும் காதலிச்சதா இருந்தாலும் நீ விரும்பி செய்து கொண்டாயே, ஆனா அங்கதான் சந்தோஷமா பேசுவ. அதை வச்சு சொன்னார் உல்லாசம் திருமணம், அது ஆன உடனேயே பிரச்சனை நிராகுலம், பிரச்சனை ஒரு நாளோட இல்லை, கடல் அலை மாதிரி வரும். கடற்கரை ஆண்டியான திருச்செந்தூர்
அந்த பிரச்சனை வந்த பிறகு உனக்கு இதமா சொல்லணும், அது சுவாமி மேல காதல சொன்னது. அதுக்கு பிறகு நீ எல்லாத்தையும் தாங்கிட்டு தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கணும், அது யோகம் பழனி. அதுக்கு பிறகு நீயா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டானே அது சல்லாபம். அதனால நீங்க எங்க போய் வேண்டினா முருகன் கொடுப்பான்னா திருப்பரங்கன்ற போனா கொடுக்க மாட்டான். அவன் அப்பதான் கல்யாணம் பண்ணி இருக்கான், ஆனா அவன் விரும்பி கல்யாணம் பண்ணல. நீ எங்களுக்காக செஞ்சியப்பா உனக்கு இந்த பொண்ணை கொடுக்குறோம், இது லஞ்சம். வேற வழி இல்லாம ஆயிட்டான் தேவியானே. ஊருக்காக கல்யாணம் பண்ணி உலகத்துக்காக பிள்ளை பெற்றுக்கிட்டேமாகும். இப்ப பல பேர் அது மாதிரி அப்ப போய் கேட்டா கொடுக்க மாட்டான். திருச்செந்தூருக்கு போனா பிரச்சனை அலை மேல அலை, சூரன் சம்ஹாரம் பண்ண கோபம், அப்ப போக மாட்டான். சுவாமி மலைக்கு போனா இந்த பிரம்மனுக்கே அறிவு இல்லையாம்மா, நாம போனா உனக்கு அறிவு இருக்காமா, அங்கேயும் கொடுக்க மாட்டான். சரி பழனிக்கு போலாம், நானே ஆண்டி பரதேசியா நிக்கிறேன், உனக்கு கல்யாணம் வேணுமா உனக்கு காசு வேணுமா, கொடுக்க மாட்டான். திருத்தணிக்கு போங்க, அங்கதான் எல்லாம் முடிச்சு வள்ளிய காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஜாலியா உட்கார்ந்துருக்காரு ஐயா. செருத்தணிந்து ஒருத்தியுடன் திருத்தணியில் நின்ற முகம் கண்டால் கருவில் உள்ள குழந்தை கூட மறுவின்றி பிறக்கும். அதனாலதான் அதுக்கு திருத்தணி. எல்லா விதமான ஆசைகள் கோபங்கள் தனிந்த இடம், தணிகாதல வேலவன். இப்ப அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானை அவர் வைத்தார், அதைத்தான் எல்லாரும் வைத்துக் கொண்டார்கள். அருணகிரிநாதர் அதைத்தான் வச்சு பண்ணார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீ அலையோ, இதெல்லாம் வாழ்க்கையில வேணும். உல்லாசம் வேணும், கவலை இல்லாத நிலை வேணும், நமக்கு ஆறுதல் சொல்ல 6 பேர் வேணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிற பக்குவம் வேணும், ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் வேணும், வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இருக்கணும், இது எல்லாருக்கும் வேணும். ஆனா இதுலயே முழுகிடாத, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற நிலை இருக்கே, எல்லாம் கடந்த நிலை தாண்டா ஞானம் அற, எல்லாம் அற, என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. இதுதான் அனுபூதியில முதல் பாட்டு சொல்லுகிறார். எந்த படைவீடு வராது. அலங்காரத்துல படிக்கின்ற பழனி திருநாமம், செந்தில் வேலவனுக்கு தொண்டாகி எல்லாம் வரும். ஆனா அனுபூதியில இந்த ஆறையும் குறிப்பாத்தான் காட்டுவாரே தவிர எந்த படைவீட்டையும் சொல்ல மாட்டார். ஒரே ஒரு முருகனுடைய திருத்தலத்தோட பேரை மட்டும்தான் சொல்லுவார். அது என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்போ அப்படி அந்த முருகப்பெருமான் கலிகாலத்திலே கண்கண்ட தெய்வமாகிய ஞானத்தை அருள்பவனாக ஆணவத்தை அழித்தவனாக இருக்கிறான். யானை முகனுக்கு நான் தான் பெரிய மிருக மதம் அந்த ஜாதி திமிர் கல்வி திமிர் மாதிரி செய்யலால. சிங்கமுகனுக்கு நான் தான் வீரமிக்கவன், நான் தான் தலைவன் செருக்கு. அதே மாதிரி யானை முகம் சிங்கமுகம் சூரபத்மனுக்கு நான் தான் பெரியவன் என்ற மனச்செருக்கு. இந்த மூணு ஆணவத்தையும் அழித்தவன் அவன். சீரா வரிசூர் தெரிவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே. நேற்றைக்கு களத்திலே வந்து நின்று இருக்கிறான் சூரன், முருகன் நிற்கிறான். அந்த நேரத்திலே சூரன் மாயப்போர் புரிகிறான், பல்வேறு வடிவம் எடுத்துக்கொண்டு மறைந்து இணைந்து இருக்கிறான். இப்ப சக்கரவாள பறவையாக எடுத்துக்கொண்டு வானத்திலே பறந்து பறந்து சண்டை போடுறான். முருகன் தரையில் நிற்கிறான். அப்ப தேவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஆணவமிக்க சூரபத்மன் உயரத்துல இருக்கான், முருகா நீ கீழே நிற்கப்படாதுப்பா. ராமாயணத்துல ராமா நீ கீழே நிற்க கூடாது, என் தோல்ல ஏறிக்கோன்னார் ஆஞ்சநேயர். கொஞ்ச நேரம் ராமாவதாரத்துல மட்டும் அந்த போர்க்களத்துல மட்டும் ராமன் தோளிலே ஏறிக்கொண்டா அவனை சுமந்தவனுக்கு காலாக இருந்ததுனால ஆஞ்சநேயனுக்கு சிறிய திருவடியின் பேரு. எல்லா அவதாரத்திலையும் பெருமாளை தூக்கி கொண்டு சுமக்கிறவன் கருட, அதனால அவனுக்கு பெரிய திருவடியின் பேர். இப்ப அதை எப்படி தெரியுமா சொல்றாங்க, ஆபீஸ்ல ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் அவன் பெரிய திருவடியா சின்ன திருவடியாமா? நான் நினைச்சா ரொம்ப பக்தன் போல இருக்கு கேட்கறான். கருடாழ்வாரை நீங்க பார்த்துருப்பீங்க, பெருமாள் கோயில இப்படி கையை வச்சுட்டு இருப்பார், ஆஞ்சநேயர் இப்படி கையை வச்சுட்டு இருப்பார். இவன் பெரிய திருவடியா சின்ன திருவடியானா என்ன அர்த்தம்னா, லஞ்சம் கொடுத்தா வேண்டாம் சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார்னு பாக்கெட்டை காட்டிட்டு கையில வாங்காதவன் எவனோ அவன் சின்ன திருவடி. எத்தனை கொடுத்தாலும் கொண்டா கொண்டான் வாங்குறானே அவன் பெரிய திருவடி. இன்னைக்கு பக்தி எங்க போய் நிக்குது, எங்க போய் எதுக்கு ஓமையாக நிற்கிறது, பொருத்தமா இருக்குது. அதனால இங்கேயும் முருகப்பெருமான் தரையில் நிற்கிறான். தேவர்கள் சொல்லுகிறார்கள், நீ உயரணும், அவனால முடியாதா? இறைவன் மாடி மேல ஏறித்தான் காட்சி தரணுமா? அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா? ஆனாலும் பக்தர்களுக்காக பார்க்கிறான் காரணத்தோட. அப்ப இந்திரன் மயிலாகி வந்தான், நேற்று பார்த்தோம் மயில் மேல ஏறி உட்கார்ந்தான். அந்த இந்திரன் தான் சூரபத்மனுக்கு எதிரி. இந்திரன் கூட இருந்ததனாலே தேவர்கள் எதிரி.
அந்த இந்திரனுக்கு துணைக்கு வந்ததனால முருகன் எதிரி. இப்ப இவ்வளவு நாளா இந்திரன் கண்ணிலேயே படல, நம்ம தலைவர்கள் மாதிரி அவன் ஜம்முனை உட்காந்துருப்பான் ஏசி ரூம்ல, தொண்டர்கள் தான் அடி வாங்குவான் இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையானாலும். அது மாதிரி தேவேந்திரன் சிக்கவே இல்லை. அவன் சூரபத்மன் படையெடுத்து வந்த உடனே அவன் குயில் வடிவம் எடுத்துக்கொண்டு பெண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்து சீர்காழியில ஒளிஞ்சுக்கிட்டான். திருச்செந்தூருக்கு முருகன் சண்டைக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச பிறகுதான் ஆஹா இனிமே ஜெயிப்பா, நாமளும் ஒரு ஒப்புக்கு போய் கேட்பமேன்னு வந்தான். இப்ப முருகன் பார்த்தான், பார்த்த உடனே தேவேந்திரன் மயிலானான். இப்ப அந்த மயில கொத்துது, நீதாண்டா எனக்கு விரோதி, இத்தனை நாளா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சக்கரவாள பறவையான சூரபத்மன் மயில கொத்துறான். அடி தாங்க முடியல, மயில் திரும்பி திரும்பி முருகனை பார்க்குது. முருகா உன் காலடியில் இருந்து கூட எனக்கு இவ்வளோ ஆபத்தா, யோசிக்கணும். உன் காலடியில் அமிர்தம் தின்னுமா சாகணும், உன் காலடியில் இருந்து எனக்கு ஆபத்தா. முருகன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், தடுக்கவே இல்லை. ஏ முருகனுடைய சன்னிதானத்திலே சுலபமா எதையும் நாம் பெற முடியாது, கஷ்டப்பட்டால்தான். தப்பு செஞ்சாலும் நம்ம தப்பை உணர்ந்து கொண்டு அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டா சத்தியமா அவன் காப்பாத்துவான். கடமையை செய்கிறவனுக்கு உரிமையை கொடுக்கிறவன் முருகன் ஒத்தன் தான். சிவபெருமான் அப்படி இல்லை, அவர் முருக சிவபெருமான் கிட்ட போய் விழுந்துட்டா சந்திரனதிக்கு தலைமையில வச்ச மாதிரி கருணாமூர்த்தி பெருமாளும் கொடுத்துருவார். ஆனா முருகன் மாட்டான், முருகனிடத்திலே நியாயம் இல்லாதவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. இப்ப முருகன் பார்த்தான், ஏண்டா இந்திரா ஒன்னால தானே இத்தனை பேரும் உதவாங்கண்ணா, இப்ப நாளைக்கு சூரபத்மனை நான் அழிச்சிட போறேன், யார் போய் அழகாவதியில அமராவதியில சிங்காதனத்துல உட்கார போறா, நீ தான் அடி வாங்கினவன்லாம் அவன், ஆள போறவன் நீ. ஒரு அடி கூட வாங்காம உன் கடமையை செய்யாம நீ உரிமையை மட்டும் அனுபவிக்கலாமா, நீ அடி வாங்கு. அவங்க மீன் பிடிச்சான், தெருக்கூட்டினான், வாசத்தெளிச்சான், பூ கொண்டு வந்தான், யமன் காலம் பார்த்து சொன்னான், பிரம்மன் எல்லாருக்கும் கைகால ஒட்ட வச்சா, அத்தனை பேரும் அத்தனை கஷ்டப்பட்டு சாகவும் முடியாம வாழவும் முடியாம துடிச்ச போது நீ நிம்மதியா உன் பொண்டாட்டியோட ஹனிமூன் போயிட்ட. அப்ப உனக்கு எதுக்கு பதவி, நீ கஷ்டத்தை அனுபவிக்கணும். எப்பவுமே கஷ்டப்பட்டு கிடைச்சாதான் அதனுடைய மரியாதை மதிப்பு தெரியும், மறுபடியும் தொலைக்க மாட்டோம்.